வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். பால் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே ஒரு புது பேரா இருக்கேன்னு பாக்கலாம். ஆனா 4000-5000 வருஷமா நம்மளோட கலாச்சாரத்துல நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு தானிய வகை தான் இப்ப சொல்ல போறேன். இதுதானா ஆச்சு, இது போய் நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணாம நீங்க எல்லாருமே கண்டிப்பா வருத்தப்படுற விஷயம். இப்ப நிறைய ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டிடாக்சிபிகேஷன், டாக்ஸின்ஸ் உடம்புல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து, இது சாப்பிட்டா டாக்ஸின்ஸ் உடம்புல இருந்து போயிடும், இது சாப்பிட்டா டிடாக்சிஃபை ஆயிரும் சொல்லி காஸ்ட்லியா நிறைய குளோரோஃபில் இருக்கு, இதுல இதுல அது இருக்கு இது இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. பட் சாதாரணமா நம்ம வீட்டுல கூழா செஞ்சு குடிச்ச ஒரு உணவு இவ்வளவு அற்புதத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிடாக்சிபிகேஷன் மட்டும் இல்லாம குளூட்டன் ஃப்ரீ டயட், இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது வந்து குளூட்டன் ஃப்ரீ டயட். என்னன்னா, குளூட்டன் நிறைய எடுத்துக்கிறது, மைதா ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பரோட்டா, பானிபூரி, நூடுல்ஸ், பீஸா, பர்கர் எல்லாமே வந்து மைதால இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. மைதால இருந்து ப்ரிப்பேர் பண்ணா மைதா வந்து அதிகமா நமக்கு குளூட்டன் இருக்கிறதுனால அந்த குளூட்டன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிறுங்குடல்ல போயிட்டு சீரியாக் டிசீசஸ் சொல்லுவாங்க. அதாவது சிறுங்குடல்ல சாப்பிடுற சத்துக்கள், நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற சத்துக்களை அப்சார்ப்ஷன் இல்லாம ஆயிரும். அதனால குளூட்டன் வந்துட்டு ஃப்ரீ டயட்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்ட் இருந்தது. பட் இந்த தானியத்துல வந்து குளூட்டன் சுத்தமா கிடையாது. இது காலங்காலமா இது சாப்பிட்றதுனால சிறுகுடல் பிரச்சனைகள், சிறுகுடல் கேன்சர், ஜெனரலா இந்தந்த உறுப்பு கேன்சருக்கு இந்தந்த உணவுகள்னு நம்மளோட கலாச்சாரத்துல இருந்திருக்கு. அதுல கோலன் கேன்சரும் மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சரும் கண்டிப்பா இதுல வராது. ஏன்னா இது வந்து அவ்வளோ அவ்வளோ இதுல வந்து ஃபைபர் இருக்கு, இதுல வந்துட்டு 1 டன் ஃபைபர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னாக்க, இப்பெல்லாம் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ப்ரோபயோட்டிக்ஸ், இந்த ஃபங்கஸ், இது மாதிரி மோஷன் டிரான்ஸ்ஃபர், ஸ்டூல் எடுத்து ஒருத்தவங்களுடைய மலம் எடுத்து இன்னொருத்தவங்களோட ஆசனவாயில வச்சு கிருமிகளை டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு ஒரு பெரிய புரட்சி அது இதுன்னு சொல்லி படிக்கும்போது ரொம்ப கேட்கும் போதே அருவறுப்பா இருந்தாலும், இது வந்துட்டு இருக்கும்போது இந்த தானியத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது வேற ஒன்றும் இல்லை, நான் அந்த தானியத்தோட பேர் சொல்லிடுறேன், ஸோ உங்களுக்கு அதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளோட கம்பு, கம்பங்கூழ் குடிப்போம் இல்லையா, கம்பு தான் வந்து பால் ஆஃப் மில்லட்ஸ். வெறும் அதோடைய ஷேப்பை வச்சு அதை முத்துக்கள்னு சொல்ல, உண்மையாகவே முத்து அளவுக்கு இது ரொம்ப ப்ரீஷியஸ். என்னன்னா, நம்ம உடம்புல எஸ்பெஷலி கிட்னிலையும் கல்லீரலையும் உங்களுடைய உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸையும் ஃபாரின் பாடிஸ், இப்போ நிறைய ஆஸ்தமாக்கு என்ன காரணம், பொல்யூஷன் நிறைய வந்து நம்மளை சுற்றி வந்துட்டு நிறைய சுகாதாரம் இல்லாம நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இருக்கிற குழந்தைங்க சுவாசிக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஆஸ்தமாகுது, உயிர்க்கே ஆபத்தாகுது அப்படின்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ரெகுலராக கம்பக்கூழ் குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உடம்புல இருக்கிற ஃபாரின் பாடிஸ் அது வெளியேற்றது இல்லாம ஆஸ்துமா வராம தடுக்குமா. ஜென்ரலாவே இது வந்துட்டு கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி, புரோட்டீன் தான் இதுல அதிகம். எல்லாரும் என்ன பண்றோம், ஓட்ஸ் அது இதுன்னு சொல்லி நல்லா காசு கொடுத்து விலை உயர்ந்து இறக்குமதி பண்ணதை சாப்பிடறோம். ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் நாங்க யூஸ் பண்றோம், உங்களுக்கு தவிடு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கம்புக்கு முன்னாடி தூசி அதெல்லாம், ஆக்சுவலி கம்பு வந்து ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற ஊலஸ் அதை, இப்போ கையிலேயே எங்கன்னா லூஸ் ஆடும்ல அந்த லூஸ் ஃபிளஷ் அதை ஃபுல்லா இது பண்ணி மசில்ஸை இறுகி டைட் ஆக்கி ஒல்லி ஆகும். வெயிட் குறைக்கணும்ன்றவங்க ஓட்ஸ் சாப்பிட்றது பதிலாக கம்பங்கூழ் குடிங்க எண்ணில இருந்து. ஏன்னா கம்பு வந்து நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, அன்வான்ட் மசில் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடம்பை இறுகி ஒல்லியாகவும் ஃபார்மாகவும் ஆரோக்கியமாகவும் ஆக்கும். இது வந்துட்டு இதுல நிறைய மெக்னீஷியம் இருக்கிறதுனால இருதயத்துக்கு இது ரொம்ப நல்லது, இயற்கை வகையான மெக்னீஷியம். இது என்ன பண்ணும், இவங்களுக்கு வந்துட்டு பிபியை குறைக்கும், பொட்டாசியம் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால வந்து குறைக்கும், ஸ்ட்ரோக் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, B12 அதிகமா இருக்கிறதுனால பெராலிசிஸ், பக்கவாதம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெராலிசிஸ் பாத்தீங்கன்னாக்க இந்த B12 டெஃபிஷியன்சில காமனா வரலாம். ஆனா இதுல வந்து நிறைய B12 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பெராலிசிஸ் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்துட்டு குளூட்டன் ஃப்ரீ, ஸோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அப்சர்ப்ஷன், டைஜஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ முன்னாடி காலத்துல மறந்துட்டு வர விஷயங்கள் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இது வந்துட்டு இப்போ ரோடோரங்கள்ல கம்பங்கூழ்லாம் கிடைக்குதுன்னா ரோடோரத்துல வெயில்ல கம்பங்கூழ் விற்கிறாங்க, நம்ம வாழ்றதுக்கு 100 ஆண்டுகள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு. ஆனா ஏசி ரூம்ல தந்தூரியோ இல்ல பீஸாவோ பர்கரோ விற்கிறாங்க அப்படின்றதுனால இது குறைச்சி எடை போட்டு இது ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ரோட்டோரத்துல போய் கம்பங்கூழ் குடிக்கிறது கெத்து, வீரம், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு, நம்மளோட உணவு நீங்க எடுத்துட்டு வந்தாதான் நம்ம குழந்தைகளுக்கும் இதை நம்ம ஆரோக்கியத்துக்காக இதை கொடுக்க முடியும்.
இது வந்துட்டு உடம்புல இருக்கிற எல்லா வகையான டாக்ஸின்ஸ், அதாவது ஃபாரின் பாடிஸ், நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகள், நோய் எதிர்ப்பு சத்து, அது என்ன வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் உடம்புல இருந்து வெளியேற்றி உடம்ப சிக்கன் வச்சுக்கோம். சோ இனியில இருந்து கம்பங்கூழ் குடிக்கும் போது தான் நீங்க ஆஷா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆஷா காண்டி நீங்க எல்லாம் டெய்லி கம்பங்கூழ் குடிக்கணும். நன்றி.